காலையில் எழுந்து பல் வளர்க்குற பேஸ்ட்லேருந்து நைட்டு குடிக்கிற பால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்டில் நம்ம வளர்க்குற பேஸ்ட்லேயும் கலப்படம் இருக்குது. ஸோ வீட்டில் போடுற அந்த கடுகு, யூஸ் பண்ணுற அது எண்ணெய், எல்லாத்துலேயும் வந்து கலப்படம் இருக்குது. ஸோ நைட்டு குடிக்கிற அந்த பால் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கலப்படம் இருக்குது. ஸோ காஃபி, டீ தூள் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. ஸோ அது சாப்பாட்டுக்கு போகிற அந்த பருப்பு, ஸோ சாதம், ரைஸில் கூட பார்த்தீங்கன்னா கலப்படம் இருக்குது. மிளகா பொடியில் கலப்படம் இருக்குது. மைதா மாவில் கலப்படம் இருக்குது. எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. இந்த கலப்படத்தால் என்ன நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னா, நம்முடைய இதெல்லாமே ஸ்லோ பாய்சன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லோவாக தான் இறங்கும். அது இதோடைய விளைவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம வந்து நல்லா தான் இருப்போம், நல்லா சாப்பிட்டு தான் இருப்போம், எந்த வித கெட்ட பழமும் இருக்காது. ஆனால் சில பேர் வந்து லிவர் வந்து டேமேஜ் ஆகும், சம்திங் அவங்க பாடி பார்ட்ஸ் வந்து ஏதோ ஒன்று வந்து வித்தை காட்டும். பட் நான் வந்து எதுவுமே எனக்கு வந்து கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை, அப்புறம் ஏன் வந்து எனக்கு வந்து ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு இவங்க சாப்பிட்ட பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா விஷமாக வந்து மாறி இருக்குது. இந்த உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில் உணவே வந்து விஷம், உணவே நஞ்சு அப்படி மாறிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக கடையில் ஒரு பழத்தை சாப்பிடலாம் சரி, அந்த பழம் வந்து ஹைபிரிட்டாக இருக்குது, எது வந்து உண்மை அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி நிலைமை வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து எது அட்ராக்டிவாக இருக்கோ அதை தெரிஞ்சு மக்கள் வந்து போகிறாங்க. ஆனால் அழகில் தான் ஆபத்து இருக்குது அப்படிங்க தெரியவே இல்லை. ஸோ ஒரு காய்கறியோ ஒரு பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குதா பளிச்சுருந்ததுன்னா உடனே வாங்கிடுவாங்க. பட் அதில் தான் வந்து நமக்கு வந்து ஆபத்தே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது இல்லை. இது நம்ம வந்து வாங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கலப்படமான பொருட்கள் நிறைய இதை வாங்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய துன்பங்கள் வந்து பட்டு அவங்க வந்து அழிஞ்சு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த கலப்படம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கலப்படம் அடல்ட்ரேஷனாக என்ன? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மாதிரி வேறொரு பொருள் நம்ம வந்து அதோட கலப்பாங்க. எதுக்காக கலக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக வந்து தெரியணும். ஸோ அதுக்காக கலப்பாங்க. அந்த பொருளுடைய எடையை வந்து கூட்டுறதுக்காக இது மாதிரி கலப்பாங்கங்களா? ஸோ முற்றிலும் வணிக நோக்கத்துக்காக மட்டும்தான் இது செய்யப்படும். ஸோ அவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்கணும். ஸோ அதுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ நுகர்வோர் கன்சூமர் வந்து எவ்வளோ எக்கேடு கெட்டு போனாலும் அவங்களுக்கு கவலையே இல்லை. ஓகேங்களா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவங்க செய்கிறாங்க. ஸோ முற்றிலும் வந்து வணிக நோக்கம் மட்டும்தான். இதுதான் பார்த்தீங்கன்னா கலப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து அன்றாடம் யூஸ் பண்ணுற இந்த பால், இந்த எல்லாரும் மக்கள் பொதுவாக யூஸ் பண்ணுற இந்த பால் மில்க்லேருந்து வரேன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பாலில் வந்து தண்ணி கலப்பாங்க. ஸோ தண்ணி கலக்கிறது ஒரு மேட்ரு அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ தண்ணி கலக்கிறதும் இங்கே வந்து பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுது. இந்த பாலில் தண்ணி கலந்தோம் அப்படின்னா அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும். பொதுவாக வந்து இந்த குழந்தைகளை வந்து தண்ணி கலந்த பால் வந்து கொடுக்கவே வந்து கூடாது. பட் இங்கே வந்து நிறைய பேர் அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் பொதுவாக குழந்தைகளை வந்து தண்ணி கலந்த பால் நம்ம வந்து கொடுக்கவே கூட. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாலில் வந்து இந்த பால் ரொம்ப தடிமனாக ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடர்ஜென்ட் சோப்பு தூள் இருக்குது தெரியுமா, அதை வந்து கலப்பாங்க. இதெல்லாம் கேட்டால் நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து பால் குடிக்கவே மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க, இந்த சோப்பு தூள் இருக்குது அதை வந்து கலப்பாங்க. எதுக்காக கலக்கிறாங்க அப்படின்னா பால் ரொம்ப வந்து நுரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், பால் ரொம்ப திக்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பாலில் வந்து அந்த சோப்பு தூள் கலப்பாங்க, யூரியா வந்து கலப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அவங்க வந்து நிறைய ரிஸ்க்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ சொல்லிட்டு அந்த பொருள் வந்து இந்த பாலை சேர்த்து வந்து கலந்து விட்ருவாங்க. ஸோ அந்த பால் நம்மளுக்கே தெரியாமல் வந்து குடிச்சிட்ருப்போம். நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ யூரியாலாம் கலந்தோம் அப்படின்னா யூரியா வந்து பாலில் கலந்துருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோப்புலாம் கலந்தோம் அப்படின்னா நிறைய பாதிப்புகள் வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து கலக்கப்படுது. இந்த பாலில் வந்து கலப்படம் கலந்து இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது. ஸோ என்னென்ன பொருள் வந்து கலந்துருக்காலும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில டெஸ்ட் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா பொது வந்து பாலில் வந்து தண்ணி கலந்துருக்காங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த பாலில் வந்து சரியான ஒரு இடத்துல நம்ம ஒரு டேபிள்லையோ சம்திங் சரியான இடத்துல நம்ம வந்து பால் நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா பால் ரொம்ப தடிமனாக இருந்து ஒரு நார்மலான பால் அப்படின்னா ஸோ பால் வரத்துக்கு ரொம்ப அந்த கீழே இறங்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த பால் கீழே வரும்போது பார்த்திங்கன்னா அது வழியெலாம் வந்து பார்க்க ரொம்ப வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த பால் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். இதே வந்து பாலில் தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த பால் நம்ம வந்து அந்த ஒரு சொட்டு விட்டோடனே சருன்னு கீழே இறங்கிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த வழி வந்த வழியெலாம் பார்த்திங்கன்னா அந்த பால் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாது. ஸோ தண்ணி இப்படி தண்ணி வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாலில் வந்து தண்ணி இருந்தது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஒரு டெஸ்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலில் வந்து சோப்பு தூள்லாம் கலப்பாங்க தெரியுமா? ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு பாலில் வந்து இப்போ ஒரு கொஞ்சமாக வந்து பாலை ஒரு டம்ளர்லையோ இல்லை ஒரு டப்பாவில் நம்ம ஊற்றிட்டு அந்த பால் நல்லா வந்து குளுக்கணும் அப்படின்னா
அந்த பாலை பார்க்குறதுக்கு வெளியே வந்து நுரை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நுரைய வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து சோப்பு துருக்கான கலந்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூரியா நிறைய நிறைய இன்க்ரீடியன்ட் நிறைய மூலப்பொருள்லாம் நிறைய பொருளுக்கு வந்து கலக்கிறதுக்கு நிறைய பொருளாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய டெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு சில சிம்பிளான இந்த தண்ணி கலந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சோப்பு கலந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சில டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டில் வந்து நிக்கோட்டின் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூஸ், நிறைய பெரிய கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ அது நான் வந்து நியூஸில் பார்க்கும்போது ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் வந்து நிக்கோட்டின் வந்து கலந்துருக்கு. இந்த பேஸ்ட் நம்ம வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, இப்போது நார்மலாக வந்து ஒரு தம் அடிக்க ஒரு சிகரெட் அடிக்கலாம் அப்படின்னா ஒரு எட்டு டைம் ஒம்பது டைம் அடிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த பேஸ்ட் ஒரு டைம் யூஸ் பண்ணுற பேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து சமமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. ஒரு நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் டீ டோட்டலாக இருந்தாலுமே சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் வந்து நிக்கோட்டின், ஸோ சிகரெட்டுக்கு மெயின் காரணமாக மெயினாக உள்ளே இருக்க இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் தான் இருக்கும். ஸோ அந்த நிக்கோட்டின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் இருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அந்த உணர்வு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த கம்பெனி நான் வந்து மென்ஷன் பண்ணல, பட் நிறைய கம்பெனிஸ் நீங்கள் எந்த ஃபேமஸ் கம்பெனி தான் சொன்னீங்களோ அந்த கம்பெனிஸ் தான் நிக்கோட்டின் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் வந்து கிளம்பியிருக்கு. ஸோ நீங்கள் முடிஞ்சால் வந்து ஆர்டிகலாம் படித்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்லாம் வந்து நிக்கோட்டின் வந்து கலந்துருக்கு. இந்த நிக்கோட்டின் வந்து ஒரு கார்சினோஜன் ஏஜென்ட், அதாவது இந்த நிக்கோட்டின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கேன்சர் வந்து உண்டாக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த தம் அடிச்சு அப்படின்னா அந்த நுரையீரல கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல கேன்சர் வராது, நீங்கள் அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து வாயிலாம் கேன்சர் வரும். ஸோ அந்த நீங்கள் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த லிப்ஸு அந்த உதடு சலைவாக பார்த்திங்கன்னா அந்த அதில் நிக்கோட்டின் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது இந்த வலி இந்த பல்லுலாம் ரிலீஃப் ஆன மாதிரி தோணுது தெரியுமா. ஸோ அதுக்கு வந்து காரணம் இந்த நிக்கோட்டின் கலந்துருக்கிறது தான். இதை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா, பொதுவாக வந்து நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்க்குறவங்க நான் தமிழில் பேசுகிறோம், இப்போ நீங்கள் தமிழில் பேசுகிறோம் நீங்கள் வந்து தமிழாக தான் இருப்பீங்க. நம்ம சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேப்பங்குச்சி இந்த கறிக்கொட்டை உப்புலாம் வந்து பல் வளர்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி வந்து யாரும் விளக்குறது அப்படி விளக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து மட்டமாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. பட் நான் வந்து இந்த விஷயம் நான் தெரிஞ்சோன்னே இனிமேல் நம்ம வந்து இந்த வேப்பங்குச்சி நம்ம விளக்குனாலே போதும், நம்ம உடம்பு நம்ம நல்லா இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாட்டுக்கு நானே வந்து போயிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஸோ இங்கே இருக்க கம்பெனிஸ் இந்த கார்பரேட் கம்பெனிஸ் அவங்க பற்றியும் அவங்க மாறவே மாட்டாங்க. ஸோ உங்களை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுற நீங்கள் வந்து தவிருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது. உங்கள் வீட்டில் வந்து நெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா வந்து கேட்டுக்கோங்க. நெய்லேயும் வந்து நிறைய கலப்படம் வந்து இருக்குது. நெய்யில் வந்து இந்த அர்ஜுமோன் ஆயில் அப்படின்னு அர்ஜுமோன் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அந்த எண்ணெயை வந்து நெய்யோடு கலந்துருவாங்க. அனிமல் ஃபேட் இந்த விலங்கோட கொழுப்புலாம் இருக்குல்ல அதை எடுத்து நெய்யோடு கலந்துருவாங்க. ஸோ பார்க்குறது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாதிப்பு கண்டிப்பாக வந்து ஏற்படும். பட் நான் அது பார்க்குறது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வந்து கலந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும் நல்லா சுவையாக இருக்கு நம்ம வந்து சாப்பிடுவோம். பட் அது முழுக்க முழுக்க வந்து கலப்படமாக தான் இருக்கும். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்யோட வந்து ஸ்டார்ச் வந்து கலந்துருவாங்க. ஸோ ஸ்டார்ச் வந்து இந்த சின்ன வயசில் படிச்சுட்டு அந்த அயோடின் டெஸ்ட் வச்சு ஸ்டார்ச் வந்து கண்டுபிடிப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த அயோடின் இருக்குல்ல அயோடினை வந்து நீங்கள் லைட்டாக வந்து கொஞ்சம் நெய் எடுத்து அந்த கொஞ்சமாக ஒரு அதிகமாக நெய் எடுத்து அந்த அயோடின் நீங்கள் வந்து போட்டோம் அப்படின்னா அயோடின் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த நெய்யில் வந்து ஸ்டார்ச் கலந்துருக்குன்னு அர்த்தம். இதுவே வந்து அந்த இதில் வந்து ஸ்டார்ச் வந்து கலக்கலை இல்லை அப்படின்னா அந்த நெய் வந்து கலர் மாறாது. ஸோ அது வந்து சுத்தமாக நெய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சுத்தமாக செய்கிறாங்களா பார்த்து அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு வாங்க. ஸோ கடையில் வாங்குகிற பொருள் வந்து நீங்கள் வந்து நம்பி வாங்கி உங்களை நீங்கள் வந்து ஏமாற்றிக்காதீங்க. இந்த கடுகு இருக்குது தெரியுமா, அந்த கடுகுலையும் பார்த்தீங்கன்னா கலப்படம் வந்து பண்ணுறாங்க. இந்த அர்ஜுமன் சீட் இருக்குல்ல இந்த அர்ஜுமன் சீடை வந்து அந்த கடுகு ஒன்று சேர்த்து கலக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த அர்ஜுமன் சீ வந்து பார்க்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடய சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரஃபாக இருக்கும். ஸோ கடுகு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வந்து ரொம்ப சாஃப்ட் அது சர்ஃபேஸ் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். பட் இந்த அர்ஜுமோனில் வந்து சர்ஃபேஸ் ரொம்பவே வந்து ரஃபாக இருக்கும். இந்த அர்ஜுமோன் விதையை நம்ம வந்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இதுவே வந்து நம்ம கடுகு வந்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அதில் மஞ்சள் கலர் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கடுகில் வந்து இந்த ஏதாவது கலப்படம் இருக்குது அப்படின்னு இந்த அர்ஜுமோன் விதையை சேர்த்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்ட் அது செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது கடுகு வந்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கா இல்லை மஞ்சள் கலர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கடுகு உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அதில் மஞ்சள் கலரில் தெரியும். ஸோ நார்மலாக அந்த அர்ஜுமோன் அந்த கலப்படம் வந்து கலந்தாங்க அப்படின்னா அது வந்து வெள்ளை கலரில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கடுகு எண்ணெயாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கடுகு எண்ணெயிலும் பார்த்திங்கன்னா இந்த அர்ஜுமோன் வந்து கலந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கலப்படம் வந்து இந்த கடுகுலேயும் வந்து இருக்குது. உப்பு சக்கரெலாம் இருக்குல்ல இதுலேயும் வந்து கலப்படம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கிரிஸ்டல்ஸ் அதாவது இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப சின்ன சின்ன கட் பண்ணி
அந்த பிளாஸ்டிக் எடுத்து இந்த உப்பு சர்க்கரை வந்து போட்டுருவாங்க. வாஷிங் சோடா, இந்த சாக் பீஸ் பவுடர் இருக்குல்ல, அதையும் வந்து இந்த உப்பு சர்க்கரையில் போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா எல்லாம் பார்க்க இதெல்லாம் ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து சாப்பிட்ருவோம். பட் இதுலேயும் பண்ணுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துங்க. எனக்கே பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து பொதுவாக அந்த சர்க்கரை அந்த உப்புலாம் வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு கரைச்சோம் அப்படின்னா உடனே கரைஞ்சி போயிடும். பட் இந்த மாதிரியான பொருள் வந்து சாக்பீஸ் தூளை வந்து அப்படியே அடியில் தங்கிடும். ஸோ அந்த பிளாஸ்டிக் அந்த கிஸ்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே மிதக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கரையாது. இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப மட்டமாக வந்து அவங்க சுய லாபத்துக்காக அவங்க பொருளை வந்து அவங்க பொருளை அதிகமாக விற்கணும். ஸோ நிறைய பொருள் வந்து பார்த்துருக்கலாம். ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்சவரை கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. பட் ரொம்ப தரமாக இருக்குன்னு சொல்லி எல்லா மக்களையும் ஏமாற்றிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கலப்படமான பொருளை வந்து சேர்த்து விட்ருவாங்க. அதை நம்ம வாங்கி நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து கீழே இருக்க வேண்டியதுதான். காஃபியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கோரி பவுடரு, புளியங்கொட்டை தூள் இதெல்லாம் வந்து கலந்து விட்ருவாங்க. ஸோ வாங்குறவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டீ தூளை பார்த்திங்கன்னா, டீ தூள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணப்பட்ட இந்த டீ கடையில் பார்த்துருப்போம். அந்த டீ தூள் வந்து ரொம்ப கரையாது, ரொம்ப சூடான தண்ணியில் மட்டும்தான் கரையும். ஸோ நார்மலாக இந்த குளிர்ந்த தண்ணியில் வந்து டீ தூள் வந்து உடனே கரையாது. பட் அவங்க யூஸ் பண்ணி ரொம்பவே அந்த அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட அந்த டீ தூளை எடுத்து பாக்கெட் போட்டு வைக்கிற சில பேர் இருக்காங்க. ஸோ அது வாங்கிட்டு போகிற ஆள் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டீ தூள்லேயே வந்து நிறைய கலப்படம் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்ல சுத்தமான பாலை குடிச்சு போங்க. டீ காஃபிலாம் இவங்களை நம்பி வந்து வாழவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் பார்த்துக்கோன்னா நீங்கள் நல்லா வாழணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகாய் பொடி இருக்குல்ல, சில்லி பவுடர், அதில் வந்து செங்கல் தூள் அதெல்லாம் வந்து கலந்துருவாங்க. பொது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த டம்ளரில் தண்ணி ஊற்றி அந்த மிளகாத்தூள் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த மிளகாத்தூள் அப்படி லைட்டாக மேலே வந்து மதிக்கும், இந்த மேலே வந்து மிதக்கும். இந்த செங்கல் தூள்லாம் வந்து அப்படின்னா அடியில் அப்படி தெரியும். அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் தூள்லேயும் வந்து நிறைய கலப்படம் நடக்குது. ஸோ மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆர்டிஃபிஷியலாக நிறைய கலரிங் ஏஜென்ட் வந்து சேர்த்து விட்ருவாங்க. ஸோ மஞ்சள் தூள் வந்து பார்க்க ரொம்ப பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தூளில் நிறைய கலரிங் ஏஜென்ட் சேர்த்து விட்ருவாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மஞ்சள் தூள் அரைச்சி நம்ம தண்ணியில் வந்து போட்டோம் அப்படின்னா, ஸோ நார்மல் மஞ்சள் தூளில் இருக்க கலர் இருக்கும், இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக சேர்த்த அந்த மஞ்சள் தூளுடைய கலருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை பார்த்திங்கன்னா நிறைய கலப்படம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காய்கறிகள், இந்த பச்சை காய்கறிகள், இந்த மிளகாய், பீன்ஸு, இந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து கலப்படம் வந்து பண்ணுறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியதே இல்லை. நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து சாம்பார்லேயோ சம்திங் நம்ம வந்து சமைச்சிருவோம். பட் அதை நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சோ இல்லை ஒரு பஞ்சை வச்சு தொடச்சோம் அப்படின்னா அதில் இருக்க கலரை வந்து தெரியும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பொருள் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய அந்த ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேலாம் அடித்து பார்க்கணும் பிரைட்டாக வச்சுருவாங்க. இந்த ஆப்பிள் பழம்லாம் இருக்குல்ல, இது வந்து கலப்படமாக அப்படி கேட்படியும், அது கலப்படமாக நீ வந்து கேட்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உயிருக்கு நம்ம வந்து பாதிப்பு விளைவிக்கக்கூடிய எல்லாமே வந்து கலப்படம் தான், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இந்த ஆப்பிள் வந்து ஏன் வந்து மெழுகு பூசுறாங்க அப்படின்னா, ஆப்பிள் வந்து அதிக நாட்கள் இருக்கணும், அதிகமாக கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மெழுகு வந்து போட்டுருவாங்க. பட் இங்கே இருக்க நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து கடையில் வாங்கி அப்படியே அவங்க வந்து கட் பண்ணி அப்படியே சாப்பிட்ருவாங்க. பட் இங்கே அந்த ஆப்பிள் வந்து மெழுகு இருக்கிறதால அந்த மெழுகும் வந்து நம்ம உடம்புக்கு நிறைய பாதிப்புகள் வந்து தருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து ஆப்பிள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த தோலை நீங்கள் வந்து சீவிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா, அதை வந்து கட் பண்ணி அந்த தோலை வந்து மெழுகு வந்து எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம ஈஸியாக எடுத்துப்போம். பட் நமக்கு அந்த வலியோ நமக்கு வந்து அந்த நோயோ வந்து வரும் போது நம்ம வந்து கஷ்டப்படும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற மிளகுலையும் வந்து இந்த கல்பனை பண்ணுவாங்க. இந்த பப்பாளி விதைலாம் இருக்குல்ல, பப்பாளி விதை எடுத்து மிளகு கூட சேர்த்துருவாங்க. இதை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு நல்ல மிளகா அப்படின்னா, நல்ல மிளகா இருந்து அப்படின்னா தண்ணியில் வந்து போட்டோடனே அது தண்ணிக்கு வந்து அடியில் வந்து போயிடும். இது பப்பாளி விதையாக இருந்தால் மேலே வந்து மிதக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வந்து கடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, மிளகு அப்படின்னா நம்ம கடிச்சு சுருன்னு ஏறும். பட் பப்பாளி விதையாக அப்படின்னா எந்தவித டேஸ்ட்டுமே இருக்காது. இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அது நல்ல மிளகா இல்லை என்ன கலப்படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா தூளில் கடையில் இருக்கிற மசாலா தூள் இருக்குல்ல, அதுலேயும் வந்து நிறைய கலப்படம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மரத்தூள்லாம் இருக்குல்ல, மரத்தூள் வந்து சேர்த்து கலந்து விட்டுருவாங்க. ஸோ மரத்தூள் அது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க சேர்த்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பொதுவாக மசாலா தூள் நம்ம வந்து இப்போ தண்ணியில் போட்டு கரைச்சோம் அப்படின்னா மசாலா தூள் வந்து கரையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுவே மரத்தூளாக இருந்தோம் அப்படின்னா அப்படியே மேலே மதக்கும், அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த தேனில் பார்த்திங்கன்னா, தேனில் வந்து வெள்ளைப்பாகு சக்கரை பாகம் கலப்பாங்க. ஒரு தேன் வந்து சுத்தமான தேனாக இருந்தோம் அப்படின்னா அது தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது வந்து கரையவே கரையாது. பட் அது சக்கரை பாகோ இல்லை வெள்ளைப்பாகோ இருந்தோம்னா அது போட்டோடனே கரைஞ்சி போயிடும். இதை வச்சு நீங்கள் வந்து அது வந்து
நல்ல தேனா இல்லை அது தேனா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துடும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேங்காய் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவாக வந்து ஒரு தேங்காய் வந்து நல்ல தேங்காய் தெரிஞ்சிக்காது, அது நம்ம வந்து தேங்காய் உறைஞ்சாலே அதை வந்து ஓகே நல்ல தேங்காய் நம்ம முடிவு வந்துடலாம். பட் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து உரையலை அப்படின்னா அது வந்து என்ன தேங்காய் எண்ணெய் அப்படின்ட்டு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது வந்து உங்களுடைய நல்லதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் வந்து ஒரே விஷயம் மட்டும் பண்ணுங்கள், தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கலப்படம் செய்யப்பட்ட நிறைய பொருள் அவங்க வந்து சாப்பிட்டு அவங்க இறந்து போகிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி பேச சொல்லிட்டு நேற்று வந்து கமெண்ட் ராஜ் சொல்லிட்டு அவங்க வந்து நேற்று எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த டாபிக் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தோன்னே நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ இப்படி இந்தியாவில் வந்து இவ்வளோ மோசம் நடக்குது. ஸோ இந்தியா மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த உலகத்துலேயும் ஒருத்தவங்களுடைய சுய லாபத்துக்காக பார்த்திங்கன்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக வந்து மக்கள் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கலப்படமான விஷயத்துலேயும் நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னா முடிஞ்சிருக்கும் சுத்தமான பொருட்களை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து செய்யப்படுற அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக செய்யப்படுற அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை தப்பிக்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்களுடைய சுய லாபத்துக்காக இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இவங்களே வந்து நோயை உண்டாக்குவாங்க, இவங்களே வந்து அந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து இந்த உலகத்தில் நல்லா வாழணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து சுத்தமாக தெரிகிற அந்த பொருளை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கடமைக்குன்னு வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகள் அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய நல்லதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து ஷேர் பண்ணாலும் வந்து எனக்கு வந்து இந்த வீடியோ மேக் பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ அன்டில் தென் நான் உங்கள் சைன்டி சுந்தர், தேங்க்யூ, டாட்டா.